இந்தியாவுக்கு ஆதரவாக ஈரான் செய்த செயல். 17 இந்திய மாலுமிகளையும் விடுவிக்க ஈரான் முடிவு. பாரத மக்களின் பக்கபலமாக நிற்கும் நட்பு நாடு. மோடியின் சாமர்த்தியத்தை வியக்கும் உலக நாடுகள். இந்தியாவுக்காக ஈரான் எடுத்துள்ள முடிவு உலக நாடுகளை ஆச்சரியப்படுத்தியுள்ளது. சில நாட்களுக்கு முன்னதாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து மும்பையில் உள்ள ஜவஹர்லால் நேரு துறைமுகம் நோக்கி வந்து கொண்டிருந்த இஸ்ரேல் சரக்கு கப்பலை நடுக்கடலில் ஈரான் சிறைபிடித்தது. இந்த சிறைபிடிப்பு காசாவுக்கு எதிராகவும் ஈரானுக்கு எதிராகவும் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமைந்திருந்தது. அந்த சரக்கு கப்பலை 21 மாலுமிகள் இயக்கி வந்தனர். அதில் 17 பேர் இந்தியர்கள். நம் நாட்டினருக்கு நடந்த விஷயம் கேள்விப்பட்ட இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெஹ்ரானில் உள்ள தூதரக அதிகாரிகளிடம் அவசர அவசரமாக பேசியது. அதற்கு பிறகு ஈரான் வெளியுறவு அமைச்சர் ஹொசைன் அமீர் அப்துல்லாஹியனை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தொடர்பு கொண்டு பேசினார். அதனால் முதற்கட்டமாக கேரளாவை சேர்ந்த பெண் மாலுமியான தேசா ஜோசப்பை விடுதலை செய்தனர். பிறகு மீண்டும் மோடியே கேட்டுக்கொண்டதன் காரணமாக உடனடியாக இந்திய மாலுமிகள் மட்டுமல்லாமல் மீதமுள்ள 20 மாலுமிகளையும் விடுவிக்க ஈரான் முடிவு செய்துள்ளது. ஓர் அரேபிய நாடு பிரதமர் மோடி சொன்னதற்காக இந்த முடிவை எடுத்துள்ளது பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளுக்கு அதிர்ச்சி அளித்துள்ளது. ஆனால் அவர்களுக்கு தெரியும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு எத்தகையது என்று. ஈரானுக்கும் இந்தியாவிற்கும் இடையே 1950 காலகட்டத்திற்கு பிறகாக பரஸ்பரம் தொடர்ந்து இருந்து வருகிறது. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் இரு நாடுகளும் ஒன்றை ஒன்று விட்டுக் கொடுத்ததில்லை. ஈரான் கச்சா எண்ணெயை அதிக அளவில் வாங்கும் நாடாக இந்தியா திகழ்ந்து வருகிறது. 2016 இந்திய பிரதமராக இரண்டாவது முறையாக பொறுப்பேற்ற மோடி அதிகாரப்பூர்வ பயணமாக ஈரான் சென்றார். அப்போது இரு நாட்டு உறவும் மேலும் வலுப்பட்டது. நாம் அனைவரும் மோடியின் வெளிநாட்டு பயணம் குறித்து தவறாக கணக்கிட்டு விட்டோம். மோடியின் ஒவ்வொரு பயணமும் தற்போது கைகொடுத்து வருவதை கண்ணார காண முடிகிறது. திரும்பும் பக்கமெல்லாம் இந்தியாவுக்கு ஆதரவு பெருகி வருகிறது. விரைவில் மாலுமிகள் அனைவரும் இந்தியா திரும்புவார்கள். வளரட்டும் தேசம், தொடரட்டும் அண்டை நாட்டுடனான நேசம்.